கிறிஸ்துவுக்குள் மிகப்பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே ஏறக்குரிய லூக்காவின் ஆலயத்தின் சபையின் சார்பாக உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் நசிக்கப்படுவதாக, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த கொரோனா இரண்டாவது அலை நிமித்தமாக ஆலயத்திலே ஆராதனை நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த பரிசுத்த ஓய்வானிலையும் நமக்கு யூடியூப் வழியாகவும் அருமையாக கேபிடிவி லோக்கல் சேனல் வழியாகவும் சபை மக்கள் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எங்களோடு சேர்ந்து இணைந்து ஆராதிக்க நம்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் பாடும்போது எங்களோடு சேர்ந்து பாடுங்கள், ஜெபிக்கும் போது எங்களோடு சேர்த்து ஜெபியுங்கள். அதே போல கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நீங்கள் அமர்ந்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை வீட்டில் உட்கார்ந்து கேளுங்கள். நிச்சயமாக ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த வருஷத்து ஓய்வாளருக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காணி நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏறக்குரிய லூக்காவின் ஆலயத்தின் அன்றுவரையும் நாங்கள் சபையிலிருந்து ஊழியர்களாக சபை மக்களாகவும் நாங்கள் இணைந்து ஆராதிக்க முடியாத ஒரு வாக்கியத்தை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கொரோனா இரண்டாவது அலை நிமித்தமாக ஆலயங்கள் மறுபடியும் பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆலயத்திலே சபை மக்கள் கூட முடியாத நிலையிலும் அன்றுவரை நாங்கள் யூடியூப் வழியாகவும் அன்றுமே நாங்கள் கேபிள் டிவி லோக்கல் சேனல் வழியாகவும் அருமையாக சபை மக்கள் அன்று நாங்கள் அவர்களை சந்திக்கவும் அவரோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கவே தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்றுவரே எங்களுடைய பாடல், எங்களுடைய ஜெபம், உங்களுடைய வார்த்தை எல்லாச்சிக்கத்திலும் அங்கீகரிப்பீராக. இந்த ஆராதனை மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட கிருபைத்தால் பிள்ளைகள் வீட்டிலிருந்து ஆராதித்தாலும் தெய்வ பிரசன்னத்தை உணர்வதற்கு அவங்க கிருபை தருவீராக. உன்னுடைய ஆலயத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வீட்டுக்குள்ளே ஆண்டவரே உடைய வாழ்க்கை உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த வீட்டிலே ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிறைய பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள நாமே சர்வ
அந்த ஆசிரமமாகிய பணியின் மேல் போய் அவர்கள் பேசுகிறோம். கர்த்தாவே, எங்கள் காரியங்கள் மத்தியமாகி இயேசு கிறிஸ்துவுக்கு மைண்டுண்டாக இதை கட்டிட்டு thank you.
இந்த காலையிலாம்
இருக்கிறார். ஆனால் இந்த 2020-21 வருஷத்திலேயும் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இதன் மத்தியிலே ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி நம் இடத்திற்குள் எழுப்புகிறது. ஒரு சமயம் நான் அப்படியே நடந்து கொண்டு போய் இந்த சமயத்தில் ஒரு சகோதரி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வியாதி எங்கிருந்துதான் வந்ததோ என்னதான் பெயரை சொல்கிறார்களோ தெரியவில்லையே, யார்தான் தருகிறார் என்று ஒரு கேள்வியோடு புலம்பிக் கொண்டிருந்த ஒரு காட்சியை நான் பார்த்தேன். நான் அந்த வழியாய் அப்படி நடந்து கொண்டு சென்றேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இதற்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு பதில் தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் பதில் தருகிறவராக இருக்கிறார். இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு காலம். என்னையா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலம் என்று சொல்கிறீர்கள்? வீட்டுமே வெளியே போக முடியல. இன்னைக்கு ஊரடங்கு போடப்பட்டிருக்கிறது. மிகவும் அரசாங்கத்திலே அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்திலே நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் சொல்லுகிறீர்களே, ஏன் இந்த காலம் என்று சொல்லுகிறீர்களா? கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 33 அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காவல்காரன் அவர்களே ஏற்படுத்தி வைக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எதிராளி யார் யார் கூட்டமாய் வருகிறார்களோ அந்த எதிராளிகள் வருகிற சமயத்திலே அந்த ஜனங்களாய் சேர்த்து ஒரு காவல்காரனை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்தது அங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு காவல்காரன், ஒரு ஜாமக்காரன், அவருடைய வேலை என்ன வேலை தெரியுமா? எதிராளி வருகிறான் என்று சொல்லி சட்டங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எக்காலம் ஒதுகின்ற ஒரு வேலை. அந்த எக்காலம் ஒதுகிற வேலை சமயத்திலே அங்கிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, சுதாரித்துக் கொள்வார்கள். ஐயோ, எதிரி வருகிறான், நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எங்கேயோ ஓடி உழைந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இதுதான் காவல்காரனுடைய வேலை. அவன் எக்காலம் ஒதுக்க வேண்டிய வேலை. ஒருவேளை எதிராளி வருகிற போது இந்த எக்காலம் ஊத வேண்டியவன் தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த எதிராளி எளிதாக நில வந்து அவன் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து செல்வான், உயிரை பறித்து செல்வான். ஆனால் அப்படி செல்லும் போது அந்த ஜனங்களுடைய உயிர் வழிகள், அந்த மரண வழிகள் யார் மேல் கடந்து கேட்கப்படுகிறது? அந்த எக்காலம் ஒதுகிறவன் காவல்காரனுக்கு கத்து பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு கடமை கொடுத்திருக்கிறார். அவனிடத்துல தான் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், மகனே, நான் தந்த பொறுப்பு தந்தேனே, நீ ஏன் எக்காலம் ஊதவில்லை, ஏன் ஜனங்களை நீ அலம் பண்ணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதே சமயத்தில் அவள் எக்காலம் ஊதி ஒருவேளை ஜனங்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை அவள் எக்காலம் ஊதி ஜனங்கள் தொடர்ந்து தங்கள் குடும்பத்தின் காரியம் என்று பார்த்துக்கொண்டு ஏதோ அந்த சமயத்திலே மரணம் வந்தாலும் சரி, அந்த பொறுப்பு யார் கொடுக்கிறது என்று சொன்னால் அது அந்த ஜனங்களுக்கே தான் பொறுப்பு வருகிறது. இதற்கும் இந்த கொள்ளை நோக்கியும் என்னையா சம்பந்தம்? இன்னைக்கு நமக்கெல்லாம் கேள்வி என்ன கேள்வி? ஆண்டவர் எங்கு இருக்கிறார்? ஆண்டவர் அன்புள்ளவர் தானே என்று சொல்லி ஒருவேளை நீங்க நாம் கேள்வி கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவர் தேசத்துக்கு வந்து அவன் சுவிசேஷம் அறிவித்ததனால்தான் இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. தென் மாவட்டங்களிலே எத்தனை ஆலயங்கள், எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், எப்படி நடந்தது? ஒரு தோமா அப்போஸ்தலனாகிய ஒருவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபடியால் இன்றைக்கு அதே தோமாவை பார்க்கிற செய்வன் ஆண்டவர். இன்னொன்றுங்க, ஆண்டவர் சித்தம் இன்னைக்கு ஆர்தர் மக்காசி கிறிஸ்டியனி ஆண்டவர் நாசிரியத்துக்கு போவன்னு சொன்னார். அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து
ரெண்டு தடவை சொன்னார், மூன்று தடவை சொன்னார், ஆனா நம்பவே இல்லை.
ஆனால் இயேசு இயேசு கிறிஸ்து சொன்னதே போல ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்து போகுது. அங்கு கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். அன்றைக்குதான் அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு புத்தி தெரிய வந்தது. சொல்லும் போது விசுவாசிக்கல, ஆனால் நடந்ததை பார்த்த பிறகுதான் ஐயோ சொன்னது நிறைவேறிட்டு பயந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அதே காலகட்டத்துக்குள்ளதான் நீங்கள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன என்பதை சொன்னார். சொன்னது 2021 வருஷம் நிறைவேறி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர் அதை எப்படி விசுவாசித்து அதற்கு பிறகு எப்படி சபை உருவாகி எப்படி ஒரு எழுப்புதல் அடைந்து கூட்ட கூட்டமாய் ஜனங்கள் விசுவாசியாய் சபையில் சேர்க்கப்பட்டார்களோ அதே காரியத்தை நாம் எல்லாரும் எழுந்து செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் நம்முடைய திருச்சபைகளிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதலை ஆண்டவர் தருவதற்கு வல்லவர்களாயிருக்கிறார். இந்த காலம் நீங்கள் நானும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காலம். இரண்டாவது என்ன காலமையா இதற்கு இந்த சமயத்தை நாம் என்ன செய்ய? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் மறித்து விட்டார்கள். எத்தனையோ பேர் வயது வரமே கிடையாது, வயது வித்தியாசம் இல்லாமல் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சுவிசேஷம் எல்லாரும் அறிவித்து இந்தியா தேச நூற்றி சட்டங்களுக்கும் இயேசுவை என்னை குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தார். பரிசுத்த வேதாகம் இன்னைக்கு நம்ம கையில் கிடைத்தது போல எல்லா சட்டங்களுக்கும் கிடைத்திருக்குமானால், அதிலே கொள்ளை போய் வரும் என்கிற சத்தியம் எல்லாருக்கும் தெரிந்திருக்குமானால், இந்த கொள்ளை கொள்ளிருந்த அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்திருப்பார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் போகாதவருடைய காரணம் இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் மறித்து போனார்களா? ஆண்டவரை அறியாமல் மறித்து போனார்களா? ஒரு ஆத்ம பாரம் ஐயோ என்று சொல்லி இன்னைக்கு நாங்கள் நீங்களும் நான் வாழ்ந்து சொல்கிற செய்த காரியத்தினாய் மன்னிப்பு கேட்டு என் சுவிசேஷம் சொல்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிறதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக மறிக்கும் தருவாய்ந்து இருக்கிறவர்கள், முதலாவது கொரோனா அழைப்பும் இரண்டாவது அழைப்பும் வித்தியாசம் சொல்லப்படுகிறது. இது அதிகமான பேர் மறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கஷ்டமான ஒரு சூழல், குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் வைத்தால் கூட போய் பார்க்க முடியாதவர்களே, இன்று மனதிலே ஒரு ஏக்கம், மனதிலே ஒரு கவலை, மனதிலே ஒரு துக்கம். கல்யாணத்துக்கு போறது காலையில் துக்க வீட்டுக்கு போறதுதான் நல்லது என்று சொல்வார்கள். ஆனால் இன்னைக்கு கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு ஏதாவது இழப்புகள் வருமானால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரிடத்தில் கேட்டு புலம்ப வேண்டியிருக்கிறார். ஆண்டவருடைய மனசு அவருடைய சிந்தனை அவருடைய நம்முடைய வாழ்க்கை எதிர்பார்த்த காரியம் நம்ம கற்றுத்தந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் மரண தருவாய் இருப்பவர்களுக்காக இன்னைக்கு நீங்களும் நாமும் ஜெபிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரண தருவாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்க, சமூக வலைத்தளங்களையும் செய்தித்தாளர்களையும் எத்தனையோ காரியங்களை பார்த்தாச்சு. ஆனால் எத்தனையாவது அந்த சமூகத்தில் ஜெயித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வாக்கில் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? யாக்கோபு 5:15 வசனத்தில் விசுவாசங்களை ஜெபம் பிணியாலே வச்சுக்கும் கர்த்தர் அவனை எழுப்புவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வழி ஒரு வியாதி ஒரு மனுஷனுக்கு ஒரு சரீரத்தில் இருக்குமானால் விசுவாசத்துள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கிறது. இன்னைக்கு தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை பிணியாளிகளாக இன்னைக்கு கொரோனா
இன்னைக்கு மரண தருவாய் இருக்கிறார்கள், மூச்சு விட சிரமம் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இந்த காலத்தை செய்ய வேண்டியது. ஐயா போக முடியல, அவர்களை பார்க்க முடியல, அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யலாமே, விசுவாசத்திலே ஜெபம் பிணியாமே வச்சுக்கணும். ஆண்டவர் மனசு நினைக்கிறோம், அவர் ரொம்ப அன்புள்ளவருங்க. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிற காலம் ஆண்டவர் புதிய பாட்டில் நமக்கு கட்டளையே என்ன, முதல் தேவனிடத்தில் அது முழுமையான, இரண்டாவது உன்னிடத்தில் அன்பு கொள்கிறது போல இந்த பிறரிடத்தில் எது செய்யணும், அன்பு கொள்ள வேண்டும். இந்த பிறர் யார், எனக்கு அடுத்த குடும்பமா இருக்கலாம், அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், எனக்கு பிறன் என்று சொல்வது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆண்டவரால் படைத்த மனுஷன் மனுஷி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், இவன் இந்த மார்க்கம் இவன் இவன் அப்படி என்று நாம் பிரிக்கவே முடியாது. எப்படி என்னிடத்தில் நான் அன்பு காத்து வருகிறோம், அதே போல மற்றவர்களுக்கு அன்பு காக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து புதிய பாட்டில நியாயப்பிரமாணமாய் கட்டளையாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் ஒரு நியாய சாஸ்திர ஒருவன் அன்று இயேசு கிறிஸ்த வந்து நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அந்த கற்பனைகள்லாம் நியாயப்பிரமாணம் எல்லாம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் கீழ்படி நாயா என்று சொல்லி கேட்கும்போது, எனக்கு திறனியா, எனக்கு திறனியா. ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு பாருங்க, எரிசலைங்கிறது எரிவுக்கு போகிற வழியில ஒரு கல்லன் கையில அகப்பட்டு அவன் இருக்கிறதா முடிவில் குற்றுகளாய் விட்டு போய் விடுறான். ஆண்டவர் சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன், எனக்கு திறன் யார் என்பதற்கு நான் சொல்ல வருகிறேன். அவர் குற்றுகளை கிடக்கிறான், அவர் போய் அவன் யாருமே தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் ஆசாரியன் போகிறான் விலகி போய் விடுகிறான், லேவியன் போகிறான் விலகி போய் விடுகிறான். ஆனால் சமாதி நல்ல சமந்தான் பிரயாணமாய் போகிறாங்க, பிரயாணமா போகிறான், நோக்கத்தோடு போகிறான். ஆனால் அந்த பிரயாணத்தெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இப்படி ஒருத்தர் கிடக்கிறாமையா அப்படின்னு சொல்லி சுய வாகனத்தில் ஏற்றி அவனுக்கு காயங்களை கட்டி வேண்டிய உதவிகளை செய்து அவனுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து முழுமையா உதவி செய்து போகிறான். அவன் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பிறவியா, இவனுக்கு இறக்கம் செய்தவனே, நீ உன்னிடத்தில் அன்பு கொடுக்கிறது போல் பிறனுக்கு அன்பு கொடுத்தால் இப்படி குற்றவாய் கிடைக்கிற ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணம் சிந்தனையை மக்கள் நீ உதவி செய்தியோ அவன் தான் இறக்கம் செய்கிறவன், அவனிடத்தில் தான் நீ அன்பு காட்ட வேண்டும். அந்த இறக்கம் செய்கிறவனுக்கு இறக்கம் கிடைக்கும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் சிந்தித்து பார்த்தேன், இன்னைக்கு மருத்துவமனையில உயிர் ஊசலாகி கொண்டிருக்கிறதே, இன்னைக்கு நல்ல சமாதியம் மாதிரி மருத்துவமனைக்கு போக முடியல, ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்ய முடியல, மருத்துவமனையில் போய்
யூத ஜனங்களுக்கு விரோதமாய் கட்டளை சூசான் அரண்மனையில பிறப்பிக்கப்பட்டவர்கள். அகஸ்தியர் ராஜாவின் விரோதமாய் அந்த சமயத்தில் யூதர்களுடைய உயிர் அவர்கள் மரணமடைகள், எல்லாரும் மரணமடைகள், அதுதான் சட்டம். ஆனால் ஒரு எஸ்தர், அந்த எஸ்தர் செய்த காரியம் மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவித்ததினாலே மூன்று நாட்கள் அதுவும் பகலும் உபவாசத்திற்கு ஜெபித்து நாம் செத்தாலும் சாகலின் என்று போய் தைரியமாய் போய் ராஜாவின் வாய்ப்பை எடுக்கிறார். ராஜா செல்வமை நீட்டுகிறார், அவருக்கு தைரியம் வளர்த்துகிறார். அவருடைய உன்னுடைய காரியம் என்ன, நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று பதில் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ சிந்தனை. இன்னைக்கு ஒரு எஸ்தர் அன்னைக்கு யூத ஜனங்களுக்கு மரணத்தை குறித்தப்படுது, அங்கு சட்டமாகவே புறக்கப்பட்டது, அவ்வளவு மரணம் அடைந்திருக்க வேண்டும் யூதர்கள் அனைவருமே. ஆனால் எஸ்தர் உபவாசத்தோடு ஜெபித்ததினால ஆண்டவர் அன்னைக்கு கிருபை கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதே போல யோனா தீர்க்கதரிசி நினைவு சடங்கு நாற்பது நாளிலே நினைவை கவர்க்கப்பட்டுமோ, நாற்பது நல்லவர்களுக்கு மரணமயம் அப்படின்னு சொன்ன சமயத்தில் எல்லாரும் வெற்றி சாப்பிடல் உட்கார்ந்து உபவாசம் வந்து ஆண்டவர் சங்கத்தில் உள்ளாதவர்கள் திரும்பினார்களே, ஆண்டவரை பார்த்து கிருபை பாராட்டினார், இறங்க பாராட்டினார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான், நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லை ஜெபம் தேவை, கண்ணீதி ஜெபம் தேவை, இன்னைக்கு உபவாசம் ஜெபம் தேவை. மரண தருவாய் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களுக்காக ஆண்டவர் சங்கத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் எவ்வளவு பேருக்காக மருத்துவர்களுக்காக ஜெபிக்கணும், சிவிலியன்களுக்காக ஜெபிக்கணும், சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக ஜெபிக்கணும், காவலர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு அவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கற்பிணி பெண்கள் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சொல்ல ஆண்டவரே, நீங்கள் பார்க்கப்பட்டு ஆண்டவர்கள், நீ கிருபை கொண்டு ஆண்டவர். ஒரு எஸ்தர் அழைப்பு கொடுத்ததனுடைய விளைவு மூன்று நாள் அல்லும் பகலும் இரவு பகலும் ருசியாக முடியாமல் ஜெபித்ததுடைய விளைவாக அத்தனை மரணம் அவர்கள் விலக்களிக்கப்பட்டு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த சிவபதை மாற்றிய ஒரு பெண் அவர் கொடுத்த அழைப்பு. அதே போல நினைவில் இருக்கிற சட்டங்களும் அன்னைக்கு எல்லாரும் கட்டுமத்தி சாமல் உட்கார்ந்து வாசத்தில் ஜெபித்ததுனால ஆண்களுடைய மனசு அப்படியே மாறிடு. நாற்பது நாள்களுக்கு மரணம் என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தி ஆனால் சந்தோஷமாய் மாறுகிறது. கடைசியாக என்னையும் என் குடும்பத்தையும் அன்றவரை என் திருச்சியை என் பகுதியில் இருக்கிற சட்டத்தை இதுவரைக்கும் இன்னும் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது, பாலம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, அன்றவரை மரணத்தினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது. எல்லாம் அன்றவரே எங்களுக்கு இந்த வருகை அடையாளங்கள் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரே ஒரு வசனத்தை எங்களுக்கு ஆறுதலாய் தந்திருக்கிறேன். அந்த வசனம் தாங்க நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம். இதை நாம் செய்ய தவறிவிடுகிறோம். ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லையோ என்று சொல்லி சிந்திக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, ஆண்டவர் நம்மை படைத்தவர், ஆண்டவருக்கு ஒரு குடம் வந்து நம்மை பாதுகாக்கிறவர், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு தான் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆவாதவர். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களை குழந்தைகள் படிக்கப் போகிறார்கள். இந்த செய்தி எல்லாம் மருத்துவ நிபுணர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறோமோ, இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறோமோ கிறிஸ்தவர்களால், ஒருவேளை லாக்டவுன் டைம் நமக்கு ரெஸ்ட், ஆகவே நாம் வீட்டுக்கு சும்மா இருந்தால் போது நினைக்கிறோமோ கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் இல்லை. இன்றைக்கு நாம் ஒரு கூட்டம் ஜெபிக்கிறதே கிடையாது, ஒரு கூட்டம் நம்ம ஜெபிக்கிறோம்.
கடமைகளை ஜெபிக்கிறோம், ஒரு கூட்டம் ஜெபிக்கிறோம், எல்லாருக்கும் பார்க்கணும். ஹினா வார்த்தைகள் எல்லாருக்கும் பெருமையை பேசணும் என்பதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அதை ஜெபம் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தெரியுமா? லூக்கா 21:36 சொல்லப்படுகிறது, ஆகையால் இனி சமயத்துக்கு உங்களை நிகழ்வுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்ப இதுல நீங்கள் தப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நான் வந்து கொள்ளை நோய் அடையாளத்தை சொல்லப்பட்ட காரியத்திலிருந்து, ஐயா இது நடக்குமா, இது உபத்திரவத்துக்கு ஆரம்பம், இந்த உபத்திரவத்துக்கு ஆரம்பம் நம்ம தாக்க முடியலையே. அங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாக்கும் ஒரு பக்கத்துல போர் நடக்குது. ஒரு பக்கத்துல சொல்கிறாங்க சீக்கிரத்துல புயல் வரப்போகிறதா செய்தியில் வருகிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இது கடைசி காலங்கள். வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற முதலாம் அலை வந்த சமயத்துல வெளிநாடுகளிலும் சரி பாகிஸ்தான் வரைக்கும் வெட்டுக்கிளி வந்தது. தமிழ்நாட்டில் கூட அந்த வெட்டுக்கிளி வரப்போவதாய் சொல்லி அதற்கு நிறைய காரியங்கள் வேளாண்மை துறையில் வந்து அதற்கு நிறைய பாதுகாப்பு காரியம் செய்யப்பட்டது. ஆகவே வேத வசனத்தின்படி சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களும் இன்னைக்கு 2020-2021 வருஷம் நிறைவேறி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவர் வசனத்தை தந்து விட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ தப்பணும், நீ தப்பணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்களும் நானும் தப்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு மருந்து சொல்லி இருக்கிறாரே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறேன். இதுதான் நீங்கள் நான் செய்ய தவறி போனோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தெளிவா சொல்றாரு. அந்த அடையாளம் உலகத்தின் முடிவு இதெல்லாம் என்ன செய்ய நடக்கும். அப்ப ஆண்டவருக்கு என்ன
என்ன சொல்றார் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன காரியங்களா சொல்கிறார்னா, நீங்களும் நானும் தப்புறதுக்கு தான் நான் வழியை நான் சொல்லுறேன், நீங்களும் நானும் தப்புறதுக்கு தான் நான் வழியை சொல்லுறேன். என்னது எச்சரிக்கை என்ன அப்படின்னா, கிறிஸ்து அங்க வந்துட்டாரு இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு, என்ன செய்யாதுங்க நம்பாதுங்க, அதுக்கு நீ என்ன செய்ய நீங்க வஞ்சிக்கப்படாத எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப எச்சரிக்கை தேவை. அடுத்தது இன்னைக்கு ஆண்டவர்
செய்ய வேண்டிய காரியங்கள் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு காரணம், இரண்டாவது மரண தருவாய் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காரணம், மூன்றாவது நீங்களும் நானும் தப்பிக்கிறதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய காரணம். அது ஒரே ஒரு கண்டிஷன், நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் தப்பணும்னு சொன்னாங்க. இந்த வகையை அடையாளங்கள் நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சக்தியில் இருதயம் பரிசுத்தமாக பொறாமை பெருமை இது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியவை, இதுதான் தீட்டுப்படுத்தும். நம்ம இருதயத்தில் வரக்கூடிய நம்மை தீட்டுப்படுத்தும். இன்றைக்கு பகை பொறாமை பெருமை இப்படிப்பட்ட பாவங்கள் எந்த காரணத்தில் இருதயத்தில் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என் இருதயத்தை நான் சுத்தமாக கேட்டுக் கொள்ள வேண்டும். இருதற்காக கேள்வி இன்றைக்கு நம்ம தெரிந்து ஆண்டவர் ஆவியானவர் தெளிவாய் உங்களோடு பேசியிருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதாம், மரண தருவாய் இருப்பதற்காக ஜெபிக்க வேண்டியதாம், மூன்றாவது நீ நாம் தப்ப வேண்டுமானால் நல்ல மனதிற்கு நல்ல ரட்சிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்று சாட்சியாக நின்று பரிசுத்தமாய் ஜீவித்து நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபப்படுத்தால் நம்ம தப்புவோம். நாம் மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். இது டாக்டர் டைம், நல்ல ரெஸ்டை. அதனால் நான் ஆலையை திறந்தபோது தான் நான் உயிர் செய்வேன், ஆலை திறந்தபோது தான் நான் இன் சர்ச்சை கொள்வேன், அதுபோல தான் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி தயவு செய்து இருந்தாங்க. இது பிசாசு கொண்டு வருகிற ஒரு சிந்தனை, இது ஒரு சோகத்தனமான ஒரு காரியம். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு ஜெபம் அதிகரிச்சிருக்கணும், அப்போ நம்ம சரியாக தான் இருக்கோம். வேதவாசியம் அதிகமாக இருக்கணும், நம்ம Yeah.
நாம் ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு கொள்ளி நோய் இரண்டாம் நிலை நாம் தேசம் முழுவதும் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சமயம். ஆலைகள் மறுபடியமாக பூட்டப்பட்டவர்களே, கடந்த ரெண்டு வாரங்களாக ஆலயத்தில் சபை மக்களாய் நாம் கூடி ஆராதிக்க முடியாதவர்களே, இந்த வருஷத்த ஓய்வாளிகளே, ஆண்டவர் தூரத்துக்கு சமீபத்துக்கும் ஆண்டவர் ஊழியர்களோடு சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கப்படியான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உலகால் படிக்கு அந்த சமூகத்தை நாம் ஜெபிப்போம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு காலம், எங்களுடைய வேலை எக்காலம் உதவ வேண்டிய வேலை சுவிசேஷம் எக்காலம். இதில் நாங்கள் தவறி இருக்கிறோம். தேவ சித்தம் எங்களை நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கோ அந்த வேலை பற்றி சொல்வதற்காக பசுபாவனையோடு இதை நாங்கள் சொல்வதற்கு வெட்கப்பட்ட நாட்கள். ஆகவே இன்றைக்கு தேசம் திகைத்துக் கொண்டிருக்கிறார். இது எதற்கு வந்தது, யார் கொண்டு வந்தது, என்ன செய்ய என்பதை குறித்து இன்றைக்கு திகைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுக்கு தேவைய ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நான் வந்தேன். உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாவை தந்து அதில் வசனங்கள் தீர்க்க தரிசனமாய் இன்னைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலத்தை முன்கூட்டியே எழுதி தந்திருக்கிறேன். நாங்கள் படித்தோம், ஆனால் நாங்கள் விசுவாசிக்கல. நாங்கள் படிக்கவே இல்லை என்பது என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த நாங்கள் தவறிவிட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ மரணங்கள், இன்னும் இது எவ்வளவு நாள் நீடிக்குமோ கடந்த
மக்கள் விசுவாசிகள் சபை ஊழியர்கள் ஆண்டவரே எல்லாம் ஊழியர்கள் எல்லாம் குடும்பங்களுக்கு கண்டோங்குவீராக அப்பா அரே குடும்பங்கள்ல ஆண்டவரே பாதிப்பை கொண்டே இருக்கிறதை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே நிறைய பேர் சுகத்தை கொடுத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம் அப்பா ஒரு சில குடும்பங்கள் பிள்ளைகளை இழந்து தவிக்கிறார்கள் இழந்து போன குடும்பத்திற்கு நேரிய ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கிறார்கள் எங்கள் ஒன்றை செய்ய முடியாது மனுஷன் ஆட்டப்படுத்த முடியாது நீர் ஆட்டப்படுத்துவீராக எத்தனை மருத்துவர்கள்
நாம் தாவீதுவின் தோதி நாம் தாவீதுவின் தோதி கர்த்தரே கர்த்தரே